ஒரு வேலைக்கும் போனா நமக்கு வந்து 10,000 ரூபாய்ல இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் தராங்க. ஆன்லைன்ல இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நிறைய டவுட் இருக்கு. ஆன்லைன்ல இதை விட அதிகமாவே சம்பாதிக்க முடியும். குறைஞ்ச நேரத்துல அதிகப்படியான ஏர்னிங்ஸ் வந்து ஆன்லைன்ல ஸ்கில்ஃபுல்லான வேலைகள் பாக்குறவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில்ஃபுல் ஒர்க் பண்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் இவங்க அதிகப்படியா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் ஆன்லைன்ல அந்த அளவுக்கு அதிகமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான ஸ்கில்ஸ் மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டா போதும். அது என்னென்ன ஸ்கில்ஸ், அது எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படிங்கறதான் இந்த கோர்ஸ்ல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா நான் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் மென், அப்புறம் வந்து நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிசினஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம் மேடம். டுடே நீங்க எடுத்த டாப் 10 ஆன்லைன் ஜாப்ஸ் பத்தி கிளியரா வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ரெண்டு மூணு மாதமாகவே ஆன்லைனில் வந்து ஜாப்ஸ் சர்ச் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன். அது அந்த எல்லா ஜாப்ஸ்லேயும் எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இல்லை. அந்த சொல்கிற அந்த வேர்டில் வந்து எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டு கொடுக்கல. பட் நீங்கள் சொல்கிற அந்த வேர்டு, அதாவது உங்கள் ஒரு வேர்டிலே அவங்க பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரிஞ்சிடும். அந்த உங்கள் வேர்டில் வந்து அந்த உண்மை, அந்த ஒரு நம்பிக்கை அது எல்லாத்துக்கும் தந்துச்சு. அதுவும் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கலாம்னு நீங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு நானும் நல்லா சம்பாதிப்பேன், என்னாலையும் சம்பாதிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முதல்ல நன்றி மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மந்த்லி 70,000 மேலே ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டெப்ஸுமே வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான மெத்தட். 1 or 2 times நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேசிவ் இன்கம் கொடுக்கும். இது எப்படி பண்ணுறது, என்னென்ன வெப்சைட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, google.com போயிட்டு PLR டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் சர்ச் பண்ணோடனே கீழே வந்து நிறைய வந்து உங்களுக்கு வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது எல்லாமே வந்து PLR டவுன்லோட்ஸ் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ். ஸோ இதில் பார்த்தா ஃப்ரீ PLR downloads.com அப்படின்னு ஒன்று இருக்குது, PLR ஃப்ரீ online.com அப்படின்னு ஒன்று இருக்குது, பை குவாலிட்டி PLR.com, அப்புறம் PLR minds.com, IDPLR.com, இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்கும், அதாவது இ புக்ஸு, அப்புறம் வந்து மியூசிக்கு, நிறைய சாஃப்ட்வேர்ஸ், இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது எல்லாமே இருக்கும். மெயினாக நம்ம ஏன் PLR அப்படின்னு தேடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ரீசெல்லிங் ரைட்ஸோடு இருக்கும். ஸோ ரீசெல்லிங் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இந்த PLR ப்ராடக்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு இபுக் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ரீசேல் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எதுவுமே வந்து சேல் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக பேசிவ் இன்கம் வந்து வந்துட்டே இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ PLR downloads.com பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இபுக்ஸ் இருக்குது. இங்கே வந்து சைடில் வந்து உங்களுக்கு செலக்ட் கேட்டகரி அப்படின்னு இருக்கும். இந்த கேட்டகரியில் வந்து இபுக்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து PLR ஆர்டிகல்ஸ் இருக்கும், நியூஸ் லெட்டர்ஸ் இருக்கும், சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து வீடியோஸும் இருக்கும். ஸோ அன்கேட்டகரைஸ்ட் அப்படிங்கிறதுல டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இந்த சைடு வந்து அதோட நிச்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேட்டகரி, கீழே இருக்கக்கூடியது வந்து நிச்சஸ். நிச்சஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அஃப்லியேட் மார்க்கெட்டிங், பிஸ்னஸஸ், பிளாகிங், அப்புறம் வந்து இமெயில் மார்க்கெட்டிங், என்டர்பிரினர், ஃபேஸ்புக் ரிலவெண்ட்டாக, ஃபினான்ஸ், ஹெல்த், இன்டர்நெட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த பெருசாக கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு சிலது வந்து கொஞ்சம் சின்ன வேர்டிங்ஸாக இருக்குது, ஒரு சிலது வந்து கொஞ்சம் பிக் வேர்ட்ஸாக இருக்குது. இது எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய சேல் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ செல்ஃப் ஹெல்ப், ஸ்பிரிச்சுவல், ஸ்போர்ட், மீடியா, சாஃப்ட்வேர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு கிளிக் பண்ணுறோன்னா நமக்கு சாஃப்ட்வேர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது காட்டுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் மாஸ்டர் லிஸ்ட் பில்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ரியலி ஈஸி FTP அப்படின்னு ஒன்று இருக்குது, அஃப்லியேட் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் யூஸ் ஆகக்கூடியது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர்ஸ், இதெல்லாம் கஸ்டமர் லிஸ்ட் பில்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கஸ்டமர் லிஸ்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அதை வந்து ஈஸியாக பில்ட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம வந்து இபுக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இபுக்ஸில் வச்சு காமிக்கிறேன், நீங்கள் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இபுக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் 101 அப்படின்னு இருக்குது, கண்டென்ட் க்யூரேஷன் மிஸ்டேக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கதே நம்ம எடுத்துக்கலாம், கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
கூகுள் அனலிட்டிக்ஸ் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறவங்களுக்கே தேவைப்படும். நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து வெளியில் காமிக்கணும், இப்போ வந்து ஒரு இன்டர்நெட் மார்க்கெட்டிங்கில் நம்ம இருக்கணும் அப்படின்னா கூகுளில் வந்து ரேங்க் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வெப்சைட் வச்சுருக்கிறவங்க, ஒரு கம்பெனி வச்சுருக்கவங்கலாம் வந்து கூகுளில் ரேங்கிங்கில் வரணும். இப்போ கூகுளில் வந்து ஏதாவது ஒன்று தேடுறோம் அப்படின்னா, இப்போ ரெஸ்டாரண்ட் அப்படின்னு தேடினாலே அந்த ரெஸ்டாரண்ட் ரிலவெண்ட்டாக யார் ஃபஸ்ட்டு வராங்கங்கிறது முக்கியம் இல்லையா. அதுக்கு வந்து எஸ்இஓ வந்து ரொம்ப முக்கியம், கூகுளோட அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி அதோட டிராஃபிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த பேஜில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கும் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து இந்த புக்கில் இருக்குது. ஸோ இந்த புக்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, ஒரு 2-3 வேஸில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த பிஎல்ஆர் இதில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்த வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிடிஎஃப் ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த மெத்தட் தான். இங்கே கீழே டவுன்லோட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்னு கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இது வந்து ஸிப் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். உள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டு அஃபிலியேட் வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா clickbank.com, இன்னொன்று வந்து digistore24.com. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் டாப்பில் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ். ரெண்டுலேயுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நீங்கள் எதை ப்ரொமோட் பண்ணாலும் அதிகமாக ஏர்னிங்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். மெயினாக இந்த ரெண்டு வெப்சைட்க்கும் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து எது பிளாகோ இல்லை வெப்சைட்டோ இல்லை சோஷியல் மீடியா ஃபாலோவிங்கோ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களால் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நம்ம அஃபிலியேட் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலே போதும், ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம எப்படி வேணாலும் ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த சேல்ஸை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தோன்னா போதும், அந்த கமிஷன் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போது இதில் வந்து இந்த அஃபிலியேட்ஸ் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். clickbank.com நீங்கள் ரிஜிஸ்டர், clickbank ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அஃபிலியேட்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அஃபிலியேட்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். கிட்டத்தட்ட $5 பில்லியன் வந்து இவங்க கமிஷன்ஸாக 1999 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப பழைய வெப்சைட்ஸ், அதே மாதிரி நிறைய வந்து பேமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய வெப்சைட், நிறைய ப்ராடக்ட்ஸும் வந்து இதில் இருக்கும். உங்களுக்கு வந்து சப்போர்ட் வேணுனாலும் டெடிக்கேட்டட் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்ககிட்ட வந்து டேரெக்டாக கேட்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் ஹியர் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்கள்கிட்ட வந்து சில க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ லெட்ஸ் கஸ்டமைஸ் யுவர் கிளிக் பேங்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த க்வெஸ்சன்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி உங்களுடைய நாலேஜ் படி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆன்சர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் ரிஜிஸ்டோர்லேயும் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா 3-3 ஸ்டெப்ஸ் தான். ஸோ ரொம்ப வந்து பெரிய ஒரு இதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் வந்து உங்களுடைய யூசர் நேம், அஃபிலியேட் லிங்க், இமெயில், அப்புறம் வந்து பாஸ்வேர்ட், டைம் ஜோன் எல்லாமே கொடுத்துட்டு, டைட்டில் எல்லாம் கொடுத்துட்டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். இதில் ரெண்டுலேயுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து தேடணும். ப்ராடக்ட்ஸ் தேடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எது ரிலவெண்ட்டாக வந்து பிஎல்ஆர் டவுன்லோட் பண்ணியிருக்கோமோ அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து தேடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து கூகுள்லாம் வந்து எடுத்திருக்கோம், கூகுள் அனலிட்டிக்ஸ் அதை பற்றி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அப்போ இன்டர்நெட் மார்க்கெட்டிங் அண்ட் இ பிஸ்னஸ் இதுதான் வந்து நமக்கு செட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் வந்து இமெயில் மார்க்கெட்டிங்கும் எடுத்துக்கலாம். ஸோ இன்டர்நெட் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வருது. இதில் வந்து ஹைபர் சக்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டு கீவேர்ட் டூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா $539. ஸோ $539 வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கமிஷன்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $32 வந்து கிடைக்கும். ஸோ 20% வந்து இவங்க கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரொமோட் நவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கிடைக்கும். ஸோ அந்த லிங்க்கை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இது வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, பிடிஎஃப் டாக்குமெண்ட், கூகுள் அனலிட்டிக்ஸ்லேருந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் டாக்குமெண்ட்குள்ளே இதை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ பிடிஎஃப்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறதுங்கிறது வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, sejda.com sejda.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே போய்க்கிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைலை உள்ளே வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ டைரெக்டாக பிடிஎஃப் ஃபைலையே வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இந்த லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கை வந்து எல்லா பேஜ்லேயுமே இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணும்போது ஒவ்வொரு பேஜ்லேயும் உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரெண்டு விதமாக ப்ரொமோட் பண்ணலாம். ஒன்று டைரெக்டாகவே நீங்கள் வந்து மற்ற பீப்புள் இருக்கக்கூடிய அந்த ஃபோரம் மாதிரியான விஷயங்களில் வந்து ஷேர் பண்ணலாம். அதில் எந்த ஃபோரம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இதுலேயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா UII.io அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவங்க அந்த லிங்க் கொடுக்கறது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து $58, $65, $54 இந்த மாதிரி வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன டைமுக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்து வெளியில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இப்போ க்ரியேட் பண்ண இந்த டாக்குமெண்ட்டை எப்படி இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ண தான் போகிறோம். ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிங்க்கை இந்த UAI.io வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போக சொல்கிறேன். இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். ஓகே, ஸோ UAI.io போயிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. சைன் அப் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா அந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து PDF வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த PDF-ஐ வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் UAI.io வந்து கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து சோஷியல் மீடியாஸில் இந்த லிங்க்கை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எந்த சோஷியல் மீடியா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா gap.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் மெயினாக வந்து அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதில் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா போதும், நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வருவாங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். பட் ரொம்ப சீக்கிரமாக ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த gap.com வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து குரூப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு நீங்கள் அஃப்லியேட் மார்க்கெட்டர்ஸ் அப்படின்னு தேடினீங்கன்னா நிறைய குரூப்ஸ் வரும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு நிறைய குரூப்ஸ் வந்து வரும். ஸோ இதில் எந்த குரூப்பில் வேணாலும் நீங்கள் போயிட்டு இந்த இதெல்லாம் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிவிட்டு, நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த gap.com யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளேஸ்லேயே நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா slideshare.net அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து நிறைய பேர் டிராஃபிக் இருக்கிறதுனால ஷேர் பண்ணாலே போதும், ஏகப்பட்ட கிளிக்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PPT-ஆக தான் ஷேர் பண்ண முடியும், நீங்கள் வந்து PDF-ஆக ஷேர் பண்ண முடியாது. ஸோ உங்களோட PDF-ஐ வந்து நீங்கள் PPT-ல லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து டிராஃபிக் பொறுத்தளவுக்கு நிறையா இருக்கும். ஸோ கிளிக் பண்ணாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் பை, தேங்க்யூ.